ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தி மீடியா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கனவு பலன்களில் இந்த கனவுலாம் கண்டால் நம்ம வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கனவுகள் என்னென்ன, அந்த கனவுகளுக்கான பரிகாரத்தையும் நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த கனவுக்கு எப்படி பரிகாரம் பண்ணலாம், எந்தெந்த கனவுகள்லாம் வந்தால் என்னென்ன அர்த்தம் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாவியை கனவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த கனவு வந்து ரிப்பீட்டடாக டெய்லி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை கடைப்பிடிக்கலாம். இல்லை ஒரு சில நாட்கள் வருது அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட கனவில் கருப்பு நிற பெண்கள் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை ரொம்பவே வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். பிகாஸ் இது வந்து ரொம்ப ஒரு அபாயக்குறியானது. நீங்கள் வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க. வெளியே போகும்போது வரும்போது சரி, கால் கழுவிட்டு உள்ளே போங்க. இந்த மாதிரி பயன்பாடுகளை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கனவில் கருப்பு நிற விலங்குகளை பார்த்தாலோ இல்லை நாய்களை பார்த்தாலோ உங்களுக்கு ஏதோ கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த கஷ்டம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ரொம்பவே வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்தால் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யுங்க. கருப்பு நிறங்களில் எந்த விலங்கு வந்தாலுமே இதை தான் குறிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கனவில் எண்ணெய் வந்துச்சு அப்படின்னா உங்களோட உடல் நலத்தில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு வந்து அர்த்தம். இது வந்து எண்ணெய் பாட்டிலாக வருதோ இல்லை நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி வந்தாலோ இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் உங்களோட உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கணும்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட கனவில் விதைகள் முளைச்சி வர மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால், அல்லது உங்களோட கனவில் வந்து எள் பார்த்திங்கன்னு சொன்னால், எள் தெரியும் இல்லையா, அந்த பொருளை நீங்கள் கனவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ கெட்ட செய்தி வரப்போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட கனவில் சூரியன் நட்சத்திரம் அல்லது விண்மீன் வந்து கீழே விழற மாதிரி நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோட உடல் நலத்தை நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு வந்து அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களோட உடல் நலம் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட பல் வந்து கீழே விழற மாதிரியோ இல்லை முடி கொட்டுற மாதிரியோ இல்லை மற்றவங்களோட பல்லோ முடியோ வந்து உங்களோட கனவில் வருது அப்படின்னா உங்கள் உடலுக்கு ஏதோ ஒரு புதிய நோய் வந்து வர்றதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் எதுக்குமே வந்து பயப்பட வேண்டாம். இந்த வீடியோட கடைசியில் எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் இருக்குது, பயப்பட வேண்டாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கிணத்துல தண்ணியே இல்லாமல் கனவில் வந்துச்சு அப்படின்னா உங்களோட பொருளாதாரத்தில் சரிவு ஏற்படும் அப்படின்றதை குறிக்குது. ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரி கனவு வந்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இறந்தவங்க உங்களோட கனவில் வர்றாங்க அப்படின்னா சுப செய்தி நிகழும் என்பது பொருள். அடுத்து உங்களோட கனவில் மழை வந்துச்சு அப்படின்னா பகைவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து சேர போகிறாங்க அப்படின்றது பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட்ட கனவு கண்ட பிறகு தூங்கி எழுந்திரிச்ச உடனே விபூதி வச்சுக்கோங்க. உங்களோட குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு நீங்கள் வந்து நிம்மதியாக வந்து இருங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. அதுக்கு முன்னாடி உங்களோட கைகளையும் கால்களையும் ஒழுங்காக சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடவுளை வழிபடுங்க. நன்றி. இந்த மாதிரியான உபயோகமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.